यस्याभवद्भक्तजनात्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः. ஸ்ரீ மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை கொஞ்சம் இப்போ அனுசந்தானம் பண்ணலாம். கொஞ்சம் போக சம்ஸ்கிருத விசேஷங்களும் பார்க்கலாம் எங்கே முடியுமோ. பகவான் தசாவதாரம் பண்ணினான். நிறைய அவதாரங்கள் பண்ணினாலும் தசாவதாரத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு ஏற்றம் உண்டு. அந்த அவதாரத்தை நம்ம முன்னிறுத்தி பார்க்கச்சே மிச்ச அவதாரங்களோட கம்பேர் பண்ணுற வழக்கமும் உண்டு. உதாரணத்துக்கு பராசர பட்டர் அந்த வராகமூர்த்தியை கொண்டாடச்சு இத்தர அவதாரங்களுக்கு உண்டான தாரதமியத்தெல்லாம் தன்னோட அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் வெறும் வந்து ஒரு ரசிகனம் அவ்வளோதான். அதுக்காக தான் விஷயமே தவிர அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. பொதுவான பர்பஸ் என்னன்னு கேட்டால் ஆசிரித்தால் காப்பாற்றுறது, சாது பரித்ராணம். அதற்கு பிறகு அந்த சாதுக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவால் அவளை சம்ஹாரம் பண்ணுறது, அது இன்சிடென்டல். ஏன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் சொன்னார். அந்த மாதிரி ஸ்ரீஃப் பத்தியான எம்பெருமான் எடுத்த 10 அவதாரங்களில் ஒரு முக்கியமான அவதாரம் நிஜம் அவதாரம். இந்த நிஜம் அவதாரத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால் பக்தனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது. அதுவும் நம்ம வந்து பக்தசிய தானவ சிசோகோன்னு சுவாமி தேசிகன் ஒரு விசேஷனம் போட்டுட்டார். அரக்கனுக்கு அசுரனுக்கு பிள்ளை இருந்தாலும் பகவானுடைய பக்தனவன். அப்போ தன்னுடைய அப்பாவான ஹிரண்யகசிபு அவன் எங்கே இருக்கான், ஹரி எங்கே இருக்கான்னு கேட்க எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்ல பகவானுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஐயோ எல்லா இடத்துலையும் ஒரு இடம் பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இப்போ சொல்லிட்டானே நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ற ஒரு பிரமிப்பில் லோகத்தில் என்னென்ன வஸ்துன்னு இருக்கோ எல்லா வஸ்துக்குள்ளேயும் போய் ஊஞ்சின்ட்டாரான் பகவான். எதை காட்டினானோ அதுங்கேருந்து ஆவிர்வகிக்கிறதுக்காக. ஹிரண்யகசிபுக்கு என்னான்னு சொன்னால் வேற எங்கேயாவது இருந்தால் முன்னாடியே ஊஞ்சின்னு இருக்கலாம். நாம் பார்த்து கட்டின தூண் ஒன்று இருக்குது, அளந்திட்ட தூணைன்னு ஆய்வாளர் சாதிக்கிறார். அது மாதிரி தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தூண் மகாஸ்தூணா பிதாமஹ்ய பூத்துன்னு சுவாமி தேசிகன் அனுபவம். அதை காண்பிச்சு இதில் இருக்கானா உன்னுடைய ஹரி அப்படின்னு கேட்டால் அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக இருப்பான்னு சொல்ல அந்த தூணை அவன் தன்னுடைய கதையால் பிளக்க அதிலிருந்து லக்ஷ்மி நரசிம்மன் ஆவிர்பவித்தான். ஆவிர்பவித்து அந்த ஹிரண்யகசிபுவை கொன்றான். கொன்றாலும் அவனுக்கு பிரகலாதன் மீது அவ்வளவு ஒரு தயை. சரோஜ சதிருஷா திருஷான்னர் சுவாமி தேசிகன் காமாசிகாஷ்டகத்தில் வரைச்சு. ஒரு பக்கம் அவனுக்கு நிகிரகம், இன்னொரு பக்கம் பிரகலாதனுக்கு அனுகிரகம். கிருபா கபட கேசரின்னு தனுஜ டிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷாதுஷா வெத்தி பிஷஜதே வெஜ்ஜதேன்னு ஒரு திருக்கண் நோக்கானது அந் பிரகலாதனுக்கு ஒரு ஆசியை வழங்கியதல்லவோ அப்படின்னு அழகாக அங்கே சாதித்தார். அதே மாதிரி ஸ்தம்பைக்க வர்ஜம் அதுனா அப்படின்னு சாதித்தார். அந்த ஒரு தூணை தவிர திரைலோக்கியமேத்தது நரசிம்ம கர்ப்பம்னர். இந்த மூன்று உலகங்கள் முழுக்க இன்றைக்கும் நரசிம்மனை கர்ப்பமாக கொண்டிருக்கான். எந்தெந்த வஸ்துன்னு நம்ம சொல்கிறோமோ எல்லாம். ஏன்னா பகவான் அப்போ வந்து அதில் ஊஞ்சின்னுட்டானான். ஏன்னா இவன் எதை காட்டுவான்னு தெரியாதான். அதனால் அந்த ரீதியில் அனுபவம் ஆய்வார் ஆச்சாரியர்களுக்கு. ஆய்வாரத்துன்றோம்னா ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கினர். அந்த மாதிரி உள்ளம் முறை செயல் மூன்று காரணங்கள்னாலையும் நிஜம் அனுபவம்
அப்படிப்பட்ட நிசம்பனை குறித்து இந்த ஸ்தோத்திரமானது அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். இது ஈஸ்வரன், அதாவது சிவபெருமான் அவர் சாதித்ததாக அமைந்துள்ளது இந்த ஸ்தோத்திரம். ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம்னு தெரிய வருது. பல பயன்களை கொடுக்கக்கூடியது, பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்தோத்திரத்தில் பார்த்தோம் என்றால் 12 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் 10 + 2 வச்சுக்கலாம், அல்லது 11 + 12 வச்சுக்கலாம். கடைசி ஸ்துதியானது, ஸ்தோத்திரமானது பலஸ்துதி. ஆக 11 ஸ்தோத்திரங்கள் இருக்குது. அதுலேயும் 11 ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம். தாசபூதா ஸ்வத சர்வேன்னு எல்லாருமே வந்து ஒரு உபாதி இல்லாமல் நைசர்கிகமாக அனைவருமே எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள்னு ஈசனுடைய வாக்கு. அப்படி தொடங்கக்கூடிய, அப்படி முடியக்கூடிய இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். ஒவ்வொன்றாக ஒரு ஸ்தோத்திரமாக எடுத்துகிட்டு அனுபவிக்கலாம். இந்த ரெக்கார்டிங்கை ஒரு உபோத்காதமாக வச்சுக்கலாம், ஒரு முன்னுரையாக வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ரெக்கார்டிங்கில் நாம் வந்து எத்தனை முடிகிறதோ, ஒன்றோ ரெண்டோ, எப்படி பகவான் நியமிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.